So hello guys, so welcome and welcome to Cric Playz. இன்னைக்கு இந்த வீடியோல WCC3ல Blitz Cup ஓட மேட்ச் நம்பர் 4 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேட்ச் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கென்யாவோட நடக்க போகுது. அண்ட் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு எம்ஏ சின்னசுவாமி ஸ்டேடியம் விராட் கோலியோட செகண்ட் ஹோம் கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. அண்ட் நம்மளோட பிளேயிங் லெவன்ல எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் பிளிட்ஸ் கப்போட மேட்ச் நம்பர் 4 இந்தியா வர்சஸ் கென்யா பெங்களூரு ஸ்டேடியத்துல நடக்க போகுது. அண்ட் இப்ப நம்ம பிச் ரிப்போர்ட் என்னங்கிறத பாத்துட்டு வந்தோம். இன்னைக்கு மேட்ச் சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் நடக்க போது பிச் நம்பர் 4 இது வந்து ஒரு பேட்டிங் பிச். அண்ட் இதோ வந்து விட்டது டாஸ் டைம். கென்யா கேப்டன் கையில டாஸ் அண்ட் ரோஹித் சர்மா டெயில்ஸ்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அண்ட் டெயில்ஸ் தான் விழுந்து இருக்க மக்களே, ரோஹித் சர்மா டாஸ் ஜெயிச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இது இந்தியாவோட பிளேயிங் லெவன். ரோஹித் சர்மா, கில், கோலி, ருத்ராஜ் பண்ட், ஹர்திக், ஜடேஜா, தீபக் சகர், ஷமி, சிராஜ் சகல்னு ஒரு எக்ஸலண்ட் பிளேயிங் லெவன். அண்ட் இது கென்யாவோட ரெஸ்பெக்டிவ் பிளேயிங் லெவன். அண்ட் இங்கே ரெண்டு அம்பையர்ஸும் அவங்களோட கையை குலுக்கிக்கிட்டே இன்னைக்கு டெசிஷனை பக்காவாக கொடுப்போம்னு உள்ள வராங்க. அண்ட் இப்போ ஃபீல்டிங் டீம் கென்யாவும் உள்ள வராங்க. அண்ட் இன்னைக்கு இந்தியாக்காக ஓபன் பண்ண போறது ரவீந்திர ஜடேஜா மற்றும் தீபக் சகர். அண்ட் இதோ வந்து விட்டது தானோஸ் வண்டி. ஆர் யூ ரெடி டு பிளே த மேட்ச் மக்களே? அண்ட் இங்க கென்யாக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சிங் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே சிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லர் லென்த்ல வச்சிருக்காரு, நேரா தூக்கி அடிச்சிருக்காரு ரவீந்திர ஜடேஜா. பட் ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ், சரியான கேட்ச் எஃபர்ட் அங்க. அண்ட் கென்யாவோட ஃபர்ஸ்ட் பாலே ஃபர்ஸ்ட் விக்கெட்டா மாறி இருக்கு. ரவீந்திர ஜடேஜா கான் ஃபார் அ ஃபர்ஸ்ட் பால் டக். அண்ட் அடுத்து உள்ள வந்திருக்கிறது கிங் ஆஃப் சின்னசுவாமி ஸ்டேடியம் விராட் கோலி. திரும்பவும் ஒரு ஃபுல்லர் லெந்த் டெலிவரி, பட் சூப்பரான கவர் டிரைவ் அண்ட் சேரியான ஃபீல்டிங். திரும்பவும் ஒரு ஃபுல்லர் லெந்த் டெலிவரி, பட் இந்த முறை லாஃப்ட் அட் கவர் டிரைவ் விராட் கோலி கிட்ட இருந்து சேரியான பவுண்டரி. இந்த முறை குட் லெந்த் டெலிவரி சிங்க கிட்ட இருந்து, பட் விராட் கோலி ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் தூக்கி கடாசி இருக்காரு. இந்த முறை ஸ்லாட்ல போடப்பட்டப்ப அந்த விராட் கோலி இயர்லியா பிக் பண்ணியிருக்காரு, பட் இருந்தாலும் கேப்ல போயிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இன்னொரு பவுண்டரி. திரும்பவும் ஒரு ஃபுல்லர் லெந்த் டெலிவரி சிங்கு, பட் இந்த முறை சேரியான ஷாட், பர்ஃபெக்ட் டைமிங், லாங் ஆஃப்ல பட் பவுண்டரியும் போல சிக்ஸும் போல பக் மேல பக். டபிள்யூசிசி த்ரீல வெறும் ரெண்டே ரன் தான். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு புடே வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே புடே ஒரு ஃபுல் டாஸ் மாதிரி வச்சிருக்காரு. அண்ட் அதை ஃபுல் டாஸா பிக்கப் பண்ணி டவுன் த கிரவுண்ட் தூக்கி கடாசி விட்டுருக்காரு தீபக் சகர் ஒரு பவுண்டரி. இந்த முறை ஒரு ஷார்ட் ஆஃப் லெந்த் டெலிவரி புடே கிட்ட இருந்து, பட் டவுன் த லெக் போயிருக்கு. அண்ட் சூப்பரான ஹெலிகாப்டர் ஷாட் ஃபைன் லெக்ல. திரும்பவும் ஒரு ஷார்ட் பால் புடே கிட்ட இருந்து, பட் இந்த முறை விராட் கோலி சேரியான ஃபுல் ஷாட், சேரியான சிக்ஸும் கூட. திரும்பவும் ஒரு ஷார்ட் பாலுக்கான முயற்சி புடே கிட்ட இருந்து, பட் இந்த முறை சேரியான புல் ஷாட் டீப் மிட் விக்கெட்ல, சேரியான. இந்த முறை ஒரு ஃபுல்லர் லெந்த் டெலிவரி புடே கிட்ட இருந்து, பட் விராட் கோலி இறங்கி வந்து கவர்ஸ் மேல கடாசி விட்டுருக்காரு சிக்ஸுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்க சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இந்தியா 41 for 1. ரவீந்திர ஜடேஜா டக் ஆனதுக்கு அப்புறம் விராட் கோலி 9 பால்ல 36 ரன், 4 4 3 6 வெளுத்து வாங்கியிருக்காரு. அண்ட் 42 ரன் அடிச்சா இந்த மேட்சை கென்யா ஜெயிச்சிடலாம். அண்ட் இங்க கென்யாவோட ரெண்டு ஓபனர்ஸ் உள்ள வராங்க, லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பட்டேல் மற்றும் ரைட் ஹேண்ட் பேட்டர் சிங். அண்ட் இந்தியாக்காக இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு இன் ஸ்விங்கிங் ஷார்ட் பால் ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து அண்ட் அப்பர் கட் அடிச்சிருக்காரு பட்டேல். அண்ட் கேப்லையும் போயிருக்கு. அண்ட் ஃபீல்டர் கிட்ட இருந்து நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் கூட, வெறும் ஒரே ஒரு ரன் தான் கிடைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால் ஆடாம ஒரு சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முறை ஒரு ஸ்லோவர் லென்த் பால் ஹர்திக் பாண்டியா, பட் டவுன் த லெக் போன காரணத்தினால ஒரு கிரவுண்டட் ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிருக்காரு பட்டேல். அண்ட் பவுண்டரியும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த முறை அவுட் ஸ்விங் பண்ண முயற்சி பண்றாரு ஹர்திக் பாண்டியா, அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போயிருக்கு. அண்ட் சூப்பரான கட் ஷாட் பவுண்டரி கவர்ஸ்ல பட்டேலுக்கு. இந்த முறை ஒரு இன் ஸ்விங்கிங் ஷார்ட் பால் ஹர்திக் பாண்டியா, பட் டவுன் த லெக் அண்ட் சூப்பரான புல் ஷாட் பட்டேல் கிட்ட இருந்து ஒரு பவுண்டரி. அண்ட் செகண்ட் ஓவர் போடுறதுக்கு இங்க ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காரு. அண்ட் ரவீந்திர ஜடேஜா மிடில் ஸ்டம்ப்ல இருந்து ஒரு ஆஃப் ஸ்பின் டெலிவரி, பட் சரியான பிளிக் ஷாட் பட்டேலுக்கு இன்னொரு பவுண்டரி ஃபைன் லெக்ல. அண்ட் இந்த முறை ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் டாப் ஸ்பின் போட்டிருக்காரு ரவீந்திர ஜடேஜா. பேட்ல எட்ஜ் வாங்கிட்டு போயிருக்கு லாங் ஆஃப் தி சேல. அண்ட் ஒரு குவிக் சிங்கிள் ஓடி இருக்காங்க கென்யா, பட் இருந்தாலும் இந்த மேட்ச் அவங்களால ஜெயிக்க முடியல. அண்ட் இன்னைக்கு மேட்சோட ஆட்ட நாயகன் விராட் கோலி 36 ரன், வெறும் 9 பால்ல அடிச்ச காரணத்தினால. அண்ட் தொடர்ந்து 4வது மேட்சை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மேட்சை 19 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மேட்சை ஜெயிச்ச காரணத்தினால நமக்கு ரேங்க்ல 16.2, லீக் ஸ்கோர்ல 248.2 கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தன் ஸ்டார்ட் அப் பை அண்ட் சீ யூ, டேக் கேர் ஃப்ரம் கிரிக் பிளேஸ்.